ஹே ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ரோஸ் டைரிஸ். இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், சைனா கிராஸ். இது சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோ, சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. இது பியோர் 100% வெஜிடேரியன் ஹலால். இது பார்க்க வந்து ஒரு நூல் பிளாஸ்டிக் அந்த மாதிரி தான் இருக்கும். கடல் பாசின்னு சொல்லுவாங்க இது. அண்டு இது வந்து எல்லா மளிகை கடை அண்ட் மார்க்கெட்ஸில், சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கேட்டு பார்த்தா அது கொடுப்பாங்க. அண்ட் இப்போது வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு 1 கப் ஆஃப் வாட்டரில் வந்து 1 பாக்கெட் ஃபுல்லாக போட்டு பாயில் பண்ண வச்சுருக்கோம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகிட்ட அப்புறமேலு 1 டீ கப் ஆஃப் சுகர் வந்து இதில் ஆட் பண்ணலாம். 1 டீ கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிட்டு, 1 டீ கப் அளவு வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளுக்கு ஸ்டார்டிங் வந்து நூல் மாதிரி இருக்கும் இது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆகிட்ட அப்புறமேலு இது ஃபுல்லாக ஒரு ஜெல் மாதிரி உருகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நூல் மாதிரி இருந்தது வந்து ஃபுல்லாக ஜெல் மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, மில்க் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம் லாஸ்ட்டாக. நாங்கள் வந்து இது ரம்ஜான் டைமில் தாங்க அதிகமாக செய்வோம். சரி, இப்போ வந்து நான் வீடியோக்காக தான் எடுத்தேன். இது எத்தனை பேர்த்துக்கு இந்த ரெசிபி தெரியும் தெரியாது. ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். இது நார்மல் டைம்லேயும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட் அண்ட் எம்மியான ஸ்வீட் இது. இப்போ வந்து நம்ம 2.5 கப் ஆஃப் மில்க் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் 1 கப் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் 1/2 கப் ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா அது மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த கீழே இருக்கிற டெக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மில்கோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். லைக் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் 1-2 மினிட்ஸ் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு அப்புறமேலு அது நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது வந்து கொஞ்சம் சாலிடாக மாறணும். அந்த அளவுக்கு வந்து பாயில் பண்ண விட்டால் போதும். 5-10 மினிட்ஸ் விட்டால் போதும். அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இந்த கேக்கோட செட்டிங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் இது. லைக் இது ஒட்டாது, கட் பண்ணால் வந்து அழகாக கேக்கோட ஸ்லைசஸ் மாதிரி ஆகும். ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் ரொம்பவே. இது குழந்தைங்களுக்குலாம் நிஜமாக சொல்கிறேன் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் இந்த குழந்தைங்களாம் எனக்கு கேக் செஞ்சுதாங்க அப்படின்லாம் சொல்கிறப்ப நீங்கள் வந்து இது சிம்பிளாக இது செஞ்சு தரலாம். இது இதுக்கு நம்மளுக்கு தேவையானது வந்து இந்த சைனா கிராஸ், அதுக்கப்புறம் சுகர் அண்ட் மில்க் மட்டும்தான். ஸோ நீங்கள் ஈஸியாக 15 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் இது வேணாம். ஸோ சுகர் பேஷண்ட் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இதை கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்குன்னே சொல்லலாம். ஸோ கேக்கெல்லாம் வேணுங்கிறவங்க அர்ஜென்ட்க்கு இது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இப்போது இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ என்னோடய வீடியோவை பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.